முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், தொடர்ந்து 5 பஞ்சமிகளில் வாராகியை வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள். பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபடுவதால் எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி காரியங்களில் வீரியத்தை கொடுப்பாள், வெற்றியை தந்தருள்வாள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்த 5வது தினத்தில் தேபிரை பஞ்சமி திதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த பஞ்சமி திதியில் வாராகி வழிபட்டு வந்தால் எதிரிகளிடம் இருந்து நம்மை காத்து அருள்வாள் வாராகி. அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இன்னல்கள், இடர்பாடுகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் வெற்றி கொள்ள வைக்கும் வழிபாடு தான் வாராகி வழிபாடு. நம்மை துன்பங்களிலிருந்து விடுபடச் செய்யவும் எதிரிடமிருந்து நம்மை காக்கவும் வாராகி வழிபாடு காலச்சிறந்தது. பஞ்சமி திதி நாளில் அதிகாலை எழுந்து குளித்து நீராடி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் குல தெய்வ வழிபாடு விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். விரலி மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடலாம். வேண்டுதல்களை நிறைவேற சங்கல்பம் செய்து எளிய ஸ்லோகங்களில் ஆராதனை செய்யலாம். பச்சை கற்பூரம் கலந்த பால் தோளுடன் கூடிய உளுந்த வடை, வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, எள்ளு உருண்டை இவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மாலை வேளைகளில் அருகில் இருக்கும் ஆலயங்களில் வாராகி தரிசனம் செய்து விரலி மஞ்சள் மாலை சமர்ப்பித்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். இதன்படி தொடர்ந்து 5 பஞ்சமிகளில் வாராகியை வழிபாடு செய்து வர கேட்ட வரங்களை அள்ளித்தருவாள் வாராகி. இதுதான் வாராகி வழிபாட்டினை சிறப்புகளை பற்றி தெரிந்தோம். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.